போய் படம் பார்ப்போம், ரொம்ப சந்தோஷம், ஃபெஸ்டிவல் பண்ணலாம். அவருக்கு புரியும், நமக்கு ஒன்றும் புரியாது, நமக்கு சினிமா அவ்வளோ தெரியும், ட்ராமா தான் தெரியும். அவர் அதை பற்றிலாம் பேசிட்டு வரும், நாங்கள் ரெண்டு சைக்கிளை விட்டு வந்து டீயெல்லாம் சாப்பிட்டுட்டு போவோம். அந்த சைக்கிள் தான் கன்னிராச ஜனகராஜ் ஓட்டுவார், அதே சைக்கிள் தான் என் சைக்கிள். இப்படி அவர்கிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் வளர்ந்துச்சு நல்லா, பண்டிராஜ் சார் கூட. ஆமாம், அப்படி அடிக்கடி பார்க்குறது, பேசுகிறது, சிரிக்கிறது, கொஞ்ச நேரம் உட்காந்து அதை பற்றி கலடா கலடா சினிமா பற்றிலாம் பேசுவோம். அப்போ திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஷூட்டிங் ஆரம்பிச்சுட்டாங்க. ஷூட்டிங் ஆரம்பிச்சிச்சு, எப்படி நம்ம சேர்த்துருவார் பாண்டியராஜ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். போனால் ஒரு அம்பாசிடர் கார், அப்போலாம் பெரிய கார், இப்போ வந்து எப்படி இன்னவோ அந்த மாதிரி அவர் ஏறி அப்படி உட்காந்துட்டார் பாண்டியராஜ். நான் அங்கே நின்று இப்படி வணக்கம் வைக்கிற கண்டுக்கவே இல்லை, நேராக பார்த்துருக்குறாரு. நான் இப்படி போகிறேன் அப்பவும் கண்டுக்கல, இப்படி வரேன் இப்படி சுற்றி சுற்றி வர அவர் கண்டுக்கல, நேராக பார்த்துட்டு வண்டி கிளம்பிச்சு. என்னடா இது இவ்வளோ நல்லா பழகணும் நம்ம, கண்டுக்காமல் போயிட்டாரு அப்படி அசின்லாம். அவங்களாம் பா டெம்போவில் போனோம், அப்போலாம் அவங்களுக்கெல்லாம் தனியாக கார் கொடுக்க மாட்டேன், அசின் எடுக்கலாம், இந்த செட் டெஸ்ட் வண்டி ப்ரொடக்ஷனில் தான் ஏறி போனோம் அவங்களாம்.